நாமஜபம் சொன்னால் மனதிற்கு சாந்தம் உண்டாகும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வேற வழி இல்ல, நாமத்தை சொல்றோம். அது தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். எப்படியாவது நாமத்தை சொல்லிட்டே போயிட்டே இருந்த சொல்லி சொல்ல 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 ஒரு மனதுக்கு ஆறுதல் உண்டாகும், சாந்தம் உண்டாகும், கவலை இருக்காது. ஒரு வகையான அச்சம், என்ன ஏற்படுமோ, என்ன வருமோ, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பல பிரச்சனை வரும், வியாபாரம் செய்வது நஷ்டமாகுமோ, வியாபாரம் தடைப்பட்டு போகுமோ, இப்படி ஒரு வகையான மனைவிக்கு நோய் இருந்தால் எது நோய் வந்து பிரச்சனை வருமோ, இப்படியெல்லாம் பல வகையான கவலைகள் தாண்டமாடும். கவலை நீங்குவதற்கும் நம்ம நாமத்தை சொல்ல தான் வேறு வழி இல்லை. ஆக எந்த அளவுக்கு நாமத்தை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சில கவலைகள் தீரும். வள்ளுவனே சொல்லுவான், தன குகமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்னால் மனக்கவலை மாற்றுறதுன்னு. மனக்கவலை மாற்றுவதற்கு கவலையே இல்லாதவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு பசி இல்லை, காமம் இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் லோபித்தனமும் இல்லை, இது தயசு எதுவுமே இல்லை அவர்களுக்கு. அவர்கள் கவலை இல்லாதவர்கள். எதையும் செய்யக்கூடியவர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம குறைய சொல்ல வேண்டும். சொன்னால் தான் நமக்கு காரி கவலை இருக்காது. அப்போ இந்த கவலையை வெல்லுவதற்கு இதுதான் உபாயம் என்று வள்ளுவன் சொல்லுவான். இப்போ இன்று கல்வி கல்லாமை என்ற அதிகாரம், எதை கற்பது? இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகுது, படிக்குது, எழுத்து எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத படிக்க தெரியாவிட்டால் அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒன்றுமில்லை, எந்த நூலும் படிக்க முடியாது. தமிழ் எழுத படிக்க இருந்தால்தான், ஆங்கிலத்தை பொறுத்தவங்க நாங்கள் பேச வேண்டியதில்லை, அது அவசியம் இல்லாத. தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டால் அவன் கடவுளாவான் என்பதுங்கள் எங்கள் நம்பிக்கை. இப்போ திருக்குறள் இருக்குது, எப்படி தான் மொழி ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தாலும் அந்த சுவை இருக்காது. தமிழ் எழுத படிக்க தேவைகின்ற அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் ஞானி ஆவான், இது சட்டம். எந்த மொழியில் பேசுகிறாந்தாலும் இந்த மொழியை அவன் கற்றுக்கொண்டு படிக்க வேண்டும். இப்படி என்று ஒரு மகன் எழுதியிருக்கிறார். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் சரி, மீண்டும் தமிழ் படித்து நூல்களை கற்றாதான் ஞானியாக முடியும் என்று சொல்கிறார். ஆக எழுத்தறிவு எழுத படிக்க தெரிய வேண்டும். அப்போ முதல் படியது. அப்போ தான் திருக்குறளை படிக்கலாம், திருமந்திரம் படிக்கலாம், அருள்பா படிக்கலாம், திருவாசகம் திருக்கோண்ட நூல்களை படிக்கலாம். தமிழ் நன்றாக படித்தால்தான் அது இருக்க கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். ஆக எழுத படிக்க அவசியம், ஆங்கிலமும் அவசியம்தான். இந்த உலக நடிகை போது உண்மைத்து போலே அறிந்தவருக்கு தமிழ் படிக்க வேண்டும், மற்றும் தொழில்நுட்ப வல்லுநராக வேண்டால் ஆங்கிலம் படிக்கும். உலக மக்கள் தொடர்பு கொள்ள ஆங்கிலம் அவசியம். தமிழும் ஆங்கிலம் இரண்டு கண்கள், ஒரு கண்கள் இல்லை, ஒரு கண்கள் ஏதாவது ஒரு கண் இருந்தால் பொட்டைன்னு சொல்லுவான், கண்ணில் கூடுன்னு சொல்லிடுவான். ரெண்டு கண்கள் அவசியம், தமிழும் வேண்டும் ஆங்கிலமும் வேண்டும். உலக மக்கள் தொடர்பு கொள்ள தொழில்நுட்பத்துக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் அறிந்து கொள்ள ஆங்கிலம் அவசியமே. ஆக தமிழை படித்தால் ஞானியாகலாம், முன் சேர வினைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நல்வினை தீவினை பற்றி அறிந்து கொள்வதுதான் கல்வி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.